இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 2.2 ல क्वेश्चन நம்பர் 5 பார்க்கலாம் தி சேம் இஃப் p1 x1 p2 பவர் x2 p3 பவர் x3 அண்ட் p4 பவர் x4 equal to 11 3400 அப்படினு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க நல்லா பாத்தீங்கனாலே தெரியும் இப்போ நாம என்ன கேட்டிருக்காங்கன்றத क्वेश्चनல p1 p2 p3 அண்ட் p4 ோட வேல்யூ என்ன x1 x2 x3 அண்ட் x4 ோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் நான் என்ன பண்ணிருக்கேனா ஜஸ்ட் இது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணிருக்கேன் சோ 2 டேபிள டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர் சோ அதே மாதிரி 2 டேபிள போடும்போது இந்த நம்பர் 2 டேபிள போடும்போது நமக்கு 14175 வருது நான் என்ன பண்ணிருக்கேன் 3 அடுத்து வந்து இது வந்து கடைசில ஆட் நம்பர் சோ அதனால நம்ம 2 டேபிள் அப்ளை பண்ண முடியாது அதனால நான் 3 போட்டு பார்க்கறேன் சோ எனக்கு வந்து டிவைட் ஆகுது 4725 மறுபடியும் நான் 3 டேபிள்ல போடுறேன் 1575 மறுபடியும் நான் 3 டேபிள்ல போடுறேன் எனக்கு 525 கிடைக்குது அகைன் நான் என்ன பண்றேன்னா 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 1 டைம் இங்க ரிமைனிங் 2 வர 7 3 ஜா 21 ரிமைனிங் 5 வந்து 5 டைம்ஸ் மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா 3 டேபிள் 5 டேபிள்ல போட்டுக்கலாம் 3 டேபிள்ல போட்டீங்கன்னா என்ன வரும் 5 3 ஆர் 15 வரும் ரிமைனிங் 2 25 வரும் சோ 3 டேபிள்ல போட முடியாது சோ 5 டேபிள்ல போட்டுக்கலினா 3 5 ஆர் 15 மீதி 2 ரிமைனிங் 2 சோ 5 5 டைம்ஸ் 25 மறுபடியும் என்ன பண்ற 5 டேபிள்ல போடுறேன் எத்தனை டைம் வருதுனா 7 டைம்ஸ் வருது மறுபடியும் நான் என்ன பண்றேனா 7 டேபிள்ல போடுறேன் ஆன்சர் வந்து 1 ஓகேவா இப்ப என்ன கேட்டிருக்காங்கனா 11 3400 = p1 பவர் x1 * p2 பவர் x2 * p3 பவர் x3 இன்டு p4 பவர் x4 அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல p1 அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு 2ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 3 டைம்ஸ் இருக்கு சோ 2 பவர் 3 அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 சோ 3 பவர் 4 அடுத்து பாருங்க இன்னொரு நம்பர் என்னன்னா 5 சோ 5 எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க 2 டைம் சோ 5 பவர் 2 அடுத்து பாத்தீங்கன்னா 7 எத்தனை டைம் இருக்குன்னா 1 டைம் இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க இங்க p1 க்கு பதிலா 2 p2 க்கு பதிலா 3 p3 க்கு பதிலா 5 p4 க்கு பதிலா 7 சோ p1 = 2 p2 = 3 p3 = 5 p4 = 7 அதே மாதிரி x1 x1 என்னன்னா 3 x2 என்னன்னா 4 இங்க இருக்குது x3 என்னன்னா 2 x4 என்ன அப்படினா 1 இத வந்து நம்மளுடைய x1 x2 x3 x4 ோட வேல்யூ சரிங்களா Next mark question number 6 find the LCM and HCF of 408 and 170 by applying fundamental theorem of arithmetic பாருங்க first நான் என்ன பண்றேன்னா LCM first இந்த factorization இந்த ரெண்டு நம்பரையும் split பண்ணிக்கலாம் 408 வந்து நான் வந்து prime factorization apply பண்ணிருக்கேன் அதே மாதிரி 170 வந்து prime factorization apply பண்ணிருக்கோம் ஓகே ரைட் இப்போ LCM போடணும் 408 பண்ணீங்கன்னா எத்தனை டைம் இருக்கு 2 பவர் 3 3 டைம் 3 பவர் 1 into 17 பவர் 1 அதே மாதிரி 170 போடும்போது என்ன வருதுனா 2 பவர் 1 5 பவர் 1 17 பவர் 1 இப்போ எல்சிஎம் பாக்கும்போது என்ன நம்பர்ஸ் இருக்கோ எல்லாத்தோட மேக்ஸிமம் பவர்ஸ் எழுதுவோம் இப்போ நம்ம 2 பார்த்தோம்னா 2ல 2 பவர் 1 இருக்கு 2 பவர் 3 இருக்கு எது மேக்ஸிமம் சோ 2 பவர் 3 நாம எழுதுவோம் 3 வந்து 1ஸ் இருந்தால பரவால எழுதிக்கலாம் எதா 2ல ஏதாவது 1ல இருந்தனால எழுதிக்கலாம் சோ 3 பவர் 1 அடுத்து பாத்தீங்கன்னா 5 1 இருக்கு சோ 5 பவர் 1 17 பாத்தீங்கன்னா போத் சைடுஸ் ஒரே மாதிரி பவர்ல இருக்கு அதனால 17 பவர் 1 எழுதிக்கலாம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 2040 ரைட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா HCF கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி 408 எப்படி எழுதலாம் சோ அதை அப்படி நான் எழுதிருக்கேன் 170 எழுதிட்டேன் இப்போ நம்ம HCM அப்படிங்கிறது என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படி அர்த்தம் சோ இதுல பாப்போம் இதுல பாக்கும்போது என்னன்னா லீஸ்ட் பவர் இருக்கிற மாதிரி நாம எழுதணும் இங்க 2 பவர் 3 னா 2 வந்து இங்க 3 டைம்ஸ் இருக்கு 1 டைம் இருக்கு அப்ப எது காமன் இப்படி 2 பவர் 3 னா 2 3 டைம் இருக்கு இங்க 1 டைம் இருக்கு அப்ப நம்ம காமனா இருக்கு ஒன்ஸ் தான் சோ அதனால 2 அதே மாதிரி பாத்தீங்கன்னா 17 ரெண்டுலயுமே காமனா இருக்கு சோ 1 டைம் சோ 1 சோ 2 into 17 என்னன்னா 34 இட் இஸ் HCF தேர்ஃபோர் LCM = 2040 and HCF = 34 क्वेश्चन நம்பர் 7 மா ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் 6 டிஜிட் which is exactly divisible by 24 15 and 36 அதாவது நம்ம ஒரு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் வந்து 24 15 and 36 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது அப்படினு சொல்லி சொல்லணும் சரிங்களா பாருங்க இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 24 க்கு 15 க்கு 36 க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா LCM கால்குலேட் பண்ணனும் LCM உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ प्रीवियस சம்ல பார்த்த மாதிரி தான் 24 equal to this thing 15 க்கு 36 க்கு எல்சிஎம் அப்படினா அதனுடைய பவர்ல மேக்ஸिमम பவர் எழுதணும் இங்க 2 பவர் 3 இருக்கு 2 பவர் 2 இருக்கு எது மேக்ஸिमम 2 பவர் 3 அடுத்து பாத்தீங்கன்னா 3 எடுத்தீங்கன்னா 3 பவர் 1 3 பவர் 2 எது மேக்ஸिमम 3 பவர் 2 5 பாக்கும்போது 5 பவர் 1 சோ நம்மளுடைய எல்சிஎம் என்னன்னா 360
ओके इन पड़ो अब अंत ग्रेटस्ट सिक्स डिजिट नंबर अब नम्बर सिक्स टाइम्स नाइन से नंबर वो नाम पड़पो अब थ्री सिक्सटी डिवाइड पड़ो इलिया इतना नम कूपिड़ोमे एलसीएम अंत एलसीएम नंबर वो नम्बर डिवाइड पड़पुद नम्बर और रिमाइंडर वह पारें पाती टू सेवन डबल नईना अदार टू सेवन डबल नईन वो नईन की रखना रिमाइंडर पटना नम्बर वो टू सेवन नईन नम्बर रिमाइंडर इन पड़ेना इंपें इत सिक्स डिजिट नंबर टू सेवन नईन सप्राक्ट पड़ी नम्बर क्या और नंबर इत नंबर वो नम्बर अंत ग्रेटर सिक्स डिजिट नंबर सर नंबर वो ट्वेंटी फोर फिफ्टीन अंडी सिक्स डिवेड पड़पुद उ एक्साटा वो डिवेड आगे ओके अब नाम फर्स्ट कॉन्सेप्ट एलसीएम कैंडपिड़ो प्राइम फैक्टराइजेशन वे कैंडपिड़ एलसीएम अंत ग्रेटर सिक्स डिजिट नंबर नम्बर डिवाइड पड़ो पड़े वह रिमाइंडर अंत बिगेस्ट नंबर सब्ट्रैक्ट पड़पुद नम्बर क्या और नंबर अंत नंबर नम्बर वो एक्साटा डिवाइड आगे नंबर ओके नेक्स्ट क्वेश्चन नंबर एट व्हाट इज द स्मॉलेस्ट नंबर दैट व्हेन डिवाइडेड बाय थ्री नंबर सच दे 35, 56 एंड 91 and leaves a remainder 7 in each case பாருங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்கனா இந்த மூணு நம்பரால வந்து டிவைட் ஆகற அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படினு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அது வந்து என்னன்னா ஒவ்வொன்றலயும் வந்து அது வந்து ரிமைண்டர் வந்து 7 வந்து அது லீவ் பண்ணது சரிங்களா ஓகே நமக்கு ரிமைண்டர் 7 கிடைக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா அந்த 35 56 and 91 க்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணி வெச்சுக்கணும் சரிங்களா 35 and 56 and 91 போடும்போது நமக்கு கிடைக்கிற எல்சிஎம் என்னன்னா 3640 இதான் வந்து நம்மளுடைய எல்சிஎம் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க பட் ஒவ்வொரு ஈச் கேஸ்லயே வந்து நமக்கு ரிமைண்டர் 7 வந்து கிடைக்குது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க தேர்ஃபோர் தி ரிக்வயர் நம்பர் இஸ் 3640 நமக்கு கிடைக்குது இல்லையா அந்த ரிமைண்டர் வந்து ஆட் பண்ணி எழுதிங்க 3647 இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் இப்போ நீங்க 3647 நீங்க 35 ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 7 கிடைக்கும் அதே மாதிரி 3647 வந்து நம்ம வந்து 56 ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும் அதே மாதிரி 3647 வந்து நமக்கு 91 ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 7 கிடைக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி प्रीवियस சம்ல பாத்தீங்கன்னா அந்த டிவைடன் கூட உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிமைண்டர் வந்து சப்ராக்ட் பண்ணி நம்ம அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம் இங்க என்ன அப்படினா அந்த நமக்கு கிடைக்கிற அந்த எல்சிஎம் கூட அந்த 7 ஆட் பண்ணி நாம அந்த டிவைடன்ட் என்ன அப்படினு சொல்லி நாம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சோ லிட்டில் டிஃபரன்ஸ் தான் அந்த ரெண்டு சமக்கு இடையில இருக்குறது நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9 ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்ல டிவைட் ஆகற அந்த லீஸ்ட் நம்பர் என்ன அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன்னா 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கறேன் ஒவ்வொண்ணுக்கும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றேன் சோ 1 பண்ணீங்கன்னா 1 into 1 சோ அதே மாதிரி 2 போட்டீங்கன்னா 1 into 2 1 பவர் 1 2 பவர் 1 அதே மாதிரி எழுதிக்கலாம் 3 வந்து 1 into 3 similarly 4 பண்ணா 2 into 2 2 ஸ்கொயர் 5 பாத்தீங்கன்னா 1 into 5 சோ 1 பவர் 5 5 பவர் 1 அதே மாதிரி 6 எப்படி எழுதலாம் 2 3 சா 6 சோ 2 பவர் 1 into 3 பவர் 1 அதே மாதிரி 7 8 பாத்தீங்கன்னா 2 பவர் 3 வரும் 9 என்னன்னா 3 into 3 10 வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 1 into 5 பவர் 1 சரி இப்போ எல்சிஎம் பார்க்கலாம் எல்சிஎம்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ எல்லா நம்பர்ஸையும் கவர் பண்ணிரணும் பவர் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்கிற மாதிரி எழுதணும் இப்போ பாத்தீங்கன்னா 1 எல்லாமே இருக்கு 1 ஓட மேக்ஸिमम பவரே 2 தான் சோ 1 ஸ்கொயர் போட்டேன் அடுத்து 2 பாருங்க 2 ஓட மேக்ஸिमम பவர் என்னன்னா 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 1 இது எது மேக்ஸिमम பவர் 2 பவர் 3 அதனால அதை எழுதியாச்சு நெக்ஸ்ட் 3 பாருங்க இங்க 3 பவர் 1 இங்கேயும் 3 பவர் 1 இங்க 3 பவர் 2 இருக்கு சோ 3 பவர் 2 மேக்ஸिमम சோ அதனால அதை எழுதியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா 5 சோ 5 பவர் 1 7 வந்து 1ஸ் இருக்கு 7 சோ நாம இத எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க 1 into 8 into 9 into 5 into 7 சோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படினா 2520 this is the least number சரிங்களா 2520 இந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸால நமக்கு டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஓகேங்களா ஓகேமா இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா எக்சர்சைஸ் 2.2ல இருக்கிற 9 சம்ஸ் வந்து பாத்துறோம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்க வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ